கள்ள ஓட்டை வந்து குறித்த ஒரு படமாகவும் அரசியல் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனையை உருவாக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து வெளியே வந்து படம் பார்த்தவங்க அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க. அரசு எப்படி இருக்கும், அதாவது திரைக்கதைகள் எப்படி வேண்டுமானாலும் எடுக்கலாம், திரைக்கதைகள் இப்படி இருக்கலாம், இப்படி ஒரு ஒரு கற்பனையில் ஒரு வீடு இருக்கணும், ஒரு நாடு இருக்கணும் அப்படின்னு எடுக்கிறதுல தப்பு இல்லை. ஆக ஆனால் அந்த திரைக்கதையில் கொண்டு வருகின்ற கற்பனையும் திரைக்கதையில் நடிப்பவர்களும் திரைக்கதையை ஆளுவதைப் போல நாட்டை ஆள வேண்டும் அது வந்து ஒரு அப்படி நினைப்பது ஒரு மாயை. அரசியலில் களத்தில் இறங்கி பணியாற்றுவது என்பது மிக சவாலான ஒரு காரியம். ஆக ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு அரசாங்கத்தை அமைக்கலாம், சர்க்கார் அமைக்கலாம், முதலமைச்சர் ஆகலாம், பிரதமர் ஆகலாம், ஆனால் 3 மணி நேரத்தில் ஆறது எல்லாமே நிச்சயமாக நாட்டில் அவ்வளவு இலகுவாக ஆகிவிட முடியாது என்பது நடப்பவர்களுக்கும் தெரியும், நடிப்பவர்களுக்கும் தெரியும். ஆனால் ரசிகர்கள் உண்மையிலேயே அவர்களெல்லாம் தியாகிகள், ரசிகர்களை நான் வணங்குகிறேன். ஆனால் அந்த ரசிகர்களே ஏமாற்றப்படுகிறார்கள் என்று நினைக்கும் போது தான் மன வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் ரங்கராஜன் என்பவர், தேவராஜன் என்பவர் உயர்நீதிமன்றம் சென்றிருக்கிறார். ஏனென்றால் எப்போ பார்த்தாலும் டிக்கெட் விலை அரசாங்கம் நிர்ணயித்த விலையை விட பல மடங்கு ரசிகர்களிடமிருந்து வாங்கப்படுகிறது.